ஹாப்பி விவர்ஸ் வெல்கம் டு லூ ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன்ல நம்ம மும்பை வர்ஸ் எஸ்ஆர்எச் பார்க்க போகிறோம் நேற்று நம்ம ப்ரடிக்ஷன் கொஞ்சம் தப்பாச்சு ஓகே பட் இன்னால் ஹாப்பி சிஎஸ்கேவின் யா சூப்பர் இப்போ மும்பை எஸ்ஆர்எஸ் எடுத்துக்கிட்டோன்னா பதினாறு மாதம் நடந்திருக்கு அதில் எட்டு எட்டு ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஈக்வாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க ஒன்று இவங்க ஜெயிச்சா ஒன்று இவங்க ஜெயிப்பாங்க அந்த மாதிரியே தான் வந்துகிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்கும் இதுவும் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி நைன் அந்த மாதிரி தான் வரும் இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேட்டிங் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது கீ பிளேயர்ஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லையும் மும்பையில் பார்த்தா டிகாக் ஸ்ரீகுமார் யாதவ் நம்ம ஹிட்மேன் பம்ரா நம்ம எஸ்ஆர்ஹெச் என்ன தான் மும்பை வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்ட் சைடுங்க எஸ்ஆர்ஹெசில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் டிபெண்ட் பண்ணி தான் மொத்த டீமே இருக்குது எஸ்ஆர்எஸில் கீ பிளேயர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வார்னர் ரஷீத் கான் ஹோல்டர் மணீஷ் பாண்டே ஏன்னா மணிஷ் பாண்டியானா ஆமாம் நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு சரி அடுத்து ப்ராபபிள் லெவன் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பைக்கு டிகாக் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் இஷாந்த் கிஷன் ஹர்திக் பாண்டியா குருணால் பாண்டியா இந்த பக்கம் நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கு பார்த்தோன்னா டேவிட் வார்னர் ஓப் டேவிட் வார்னர் சஹாவும் ஓப்பனிங் மேபி சஹா இந்த மாதிரி மாற்றலாம்னு நினைக்கிறேன் ஒன் டவுன் பாண்டே அப்புறம் பேர்ஸ்டோஸ் அப்துல் சம்மாது ஹோல்டர் டவுன் த ட்ராக் பார்த்தோன்னா இங்கிட்டு நமக்கு பொல்லாடு இந்த மேட்ச் மேபி ஜேனிசன்னு இல்லை நேதன் கவுல்ரெல் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம சஹார் பம்ரா போல்ட் எஸ்ஆர்எஸில் பார்த்தோம்னா நம்ம ரஷீத் கான் விஜய் சங்கர் புவனேஸ்வர் குமார் சந்தீப் சர்மா நடராஜன் ரஷீத் கான் அப்படி சார் ஆல்ரவுண்டர் கேட்டகிரிலேயே சேர்த்துருலாங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மும்பை ஒரு ஆல்ரவுண்ட் சைடு பதினோரு பேரில் எட்டு பேர் ஆடிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ்சில் ஒரு நாலு அஞ்சு பேர் வச்சு தான் மொத்த டீமே டிபெண்ட்டாக இருக்குது அதில் மணிஷ் பாண்டிய என்ன தான் ஆடினாலும் எல்லாருமே அவரை மட்டந்தட்றாங்க அதுதாங்க பிடிக்க மாட்டேங்குது அவர் ஓடியை மாதிரி தான் ஆடுறாரு சரி ஓகேப்பா ஓடிஐ மாதிரி ஆடினாலும் ஆடுறப்பில் இன்னும் சில பேர் டீமில் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஆடவே மாட்றாங்க அதுக்கு இவர் எவ்வளோ பரவாயில்ல எப்பயுமே ஐஏஸ்கோராக இருக்க டேவிட் வரனாரே இன்னும் ஃபார்முக்கு வரல இவர் ஒருத்தர் வந்துட்டு நல்லா எடுத்துகிட்டு வந்துட்ருக்காரு அப்படி இருக்கும்போதும் ஏன் இப்படி மட்டும் தட்டுறாங்கன்னு புரியல ஸோ ப்ரபா ப்ரெடிக்ஷன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி மேக்ஸிமம் மும்பை ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மும்பை இருக்க ஃபார்முக்கும் எஸ்ஆர்ஹெச் இருக்க ஃபார்முக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் மும்பை தான் ஜெயிப்பாங்க எஸ்ஆர்ஹெச் மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா அவங்களோட பவுலர்ஸ் இருக்காங்க ஸோ டிஃபென்ட் பண்ணிடுவாங்க பார்ப்போம் சேசிங் எடுத்தாங்கன்னா எஸ்ஆர்எஸ் கண்டிப்பாக தூத்துருவாங்க பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு மும்பை வில் வின் டுடே Bye.